அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் திருச்செந்தூர் கடலுக்கு பக்கத்துல நாளி கிணறுன்னு ஒரு தீர்த்தம் இருக்குங்க. அதுல எப்படிப்பட்ட சிறப்புகள்லாம் இருக்கு, அந்த தீர்த்தத்துல குளிக்கிறது மூலமா என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும், அது மட்டும் இல்ல இந்த நாளி கிணறு உருவான வரலாறு பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படக்கூடிய திருச்செந்தூரில் காயத்ரி மந்திரத்தின் 24 எழுத்துக்களும் இந்த ஸ்தலத்தில் தீர்த்தமாக இருந்ததாக சொல்லப்படுது. இதுல கந்த புஷ்கரணி அப்படின்ற நாளி கிணற்றில் மட்டுமே பக்தர்கள் இப்போ நீராடிட்டு வராங்க. கோயிலுக்கு தெற்கே நாளி கிணறு இருக்கு. பெரிய கிணத்துக்குள்ள ஒரு சிறிய கிணறா 1 சதுர அடி பரப்பும் 7 அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் உவர்ப்பு அற்ற நன்னீரா திகழுதுங்க. சமுத்திர கரையோரம் இப்படி இனிய நீராக அமைஞ்சிருக்கிறது கந்த பெருமானின் அருளினால்தான். இதில் நீராடுறவங்க சகல நலன்களையும் பெறுவாங்க. கடற்கரையில அமைஞ்சிருந்த சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்ந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த தீர்த்த கட்டங்களை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டுகளும் மறைஞ்சிருச்சு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே 6 நாட்கள் கடுமையான போர் நடைபெற்றது. அசுர படைகள்லாம் வீழ்ந்ததுக்கு அப்புறம் சூரபத்மன் மாமரமாக உருமாறினான். முருகப்பெருமான் தன்னுடைய வேளால மாமரத்தை 2 பிளந்தாராம். மாமரத்தோட 1 பகுதி சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறுச்சு. இதுக்கப்புறம்தான் முருகன் சேவல் கொடியோடையும் மயில் வாகனத்தோடையும் காட்சி புரிஞ்சாரு. சூரபத்மனோட போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படுது. முருகன் தன்னுடைய வேளால கிணறு ஒன்ன உருவாக்குறாரு. அந்த கிணறு தான் நாளி கிணறுன்னு சொல்லப்படுது. 14 அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான கிணற்றோட நீர் உப்பாகவும் கருகிய நேரத்திலும் இருக்கும். இந்த கிணற்றுக்கு உள்ளேயே மற்றொரு கிணறு இருக்குங்க. 1 அடி மட்டுமே இருக்கிற இந்த கிணற்றோட நீர் தெளிவாகவும் ரொம்பவே சுவையானதாகவும் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, சுத்தி வந்து கடல் தண்ணீர் தான், அங்க எல்லாமே வந்துட்டு அவ்வளோ டேஸ்டா தண்ணி இருக்கவே செய்யாது. ஆனா ரொம்ப சுவையானதாகவும் தெளிவானதாகவும் வந்து அந்த தண்ணி இருக்குமாம். ஒரு கிணத்து பகுதியில இருவேறு சுவை கொண்ட கிணறு அமைஞ்சிருக்கிறது அதிசயத்தினுள் அதிசயம்தான் இல்லையா? இந்த ஆலயத்தை சுற்றி அமைஞ்சிருக்கிற 24 தீர்த்தங்கள் என்னென்ன அப்படிங்கறத அண்ட் அதோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறதையும் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். முகாரம்ப தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மூழ்கி எழுந்திருக்கிறவங்க கந்த கடவுளின் கருணை அமுதத்தை பருகுவாங்களா. தெய்வானை தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. இந்த தீர்த்தத்துல மூழ்குவோர் ஆடை அணிகலன், போஜனம், தாம்பூலம், பரிமளம், பட்டு, பூ அமளி அப்படின்ற இன்பத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வள்ளி தீர்த்தம். இந்த தீர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒருமை உள்ளத்தோட பிரணவ சுரூபமாய் பிரகாசிக்கின்ற கந்த பெருமானின் திருவடி தாமரையை தியானிக்கிற ஞானத்தை கொடுக்குமா. அடுத்தது லட்சுமி தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல மூழ்கிறவங்க குபேரனும் அடைவதற்குரிய செல்வங்களை பெறுவாங்களா. அடுத்ததா நாம பார்க்கக்கூடிய தீர்த்தம் சித்தர் தீர்த்தங்க. காமம், வெகுளி, மயக்கம் அப்படின்ற முக்குற்றங்களும் நீங்கி முக்திக்கு தடையாகிய உடல் உலக பிசாசி என்கிற பகைகளை விலக்கி முக்தி வழியை நாட செய்யும். அடுத்துதான் திக்கு பாலகர் தீர்த்தம். கங்கை, யமுனை, காவிரி முதலிய தீர்த்தங்கள் கொடுக்கிற பலனை இது கொடுக்கும். காயத்ரி தீர்த்தம். அநேக வேள்விகளை செய்தவங்க அடைகின்ற பலன்களை இந்த காயத்ரி தீர்த்தம் அருளுமாம். சாவித்ரி தீர்த்தம். பிரம்மாதி தேவர்களாலும் காண்பதற்கரிய உமாதேவியோட பொன்னடிகளை பூஜித்த பலனை கொடுக்கும். சரஸ்வதி தீர்த்தம். சகல ஆகம புராணங்களையும் அறிய தகுந்த அறிவை கொடுக்குமா. ஐராவத தீர்த்தம். சந்திர பதாகை முதலிய நதிகளில் நீராடிய பலனை பெறலாம். வைரவ தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல நீராடினவங்க பல புண்ணிய நதிகள்ல மூழ்கினவங்க அடையக்கூடிய பலனை அடைவாங்க. துர்க்கை தீர்த்தம். சகல துன்பங்களும் நீங்கி நன்மை கிட்டும். ஞான தீர்த்தம். இறைவனை பரவுவோருக்கும் பரவுவதற்கு களவு, கல்லுண்டல், குருநிந்தை, அகங்காரம், காமம், பகை, சோம்பல், பாதகம், அதிபாதகம், மகாபாதகம் இது எல்லாத்தையும் நீக்கி சித்தத்தை நன்னெறியில் நிற்கச் செய்யும். தர்ம தீர்த்தம். தேவாமிர்தமாகிய மங்களகரத்தை கொடுத்தருளும். முனிவர் தீர்த்தம். மூழ்குவோர் ஜகத்ரட்சகனை கண்ட பலனை பெறுவாங்க. தெய்வ தீர்த்தம். காமம், குரோதம், லோபம், மோகம் போன்ற 6 குற்றங்களை நீக்கி ஞான அமுதத்தை நல்குமாம். பாவநாச தீர்த்தம். சாபங்களை விலக்கி அனைத்து புண்ணிய அர்த்தங்களையும் அளிக்க வல்லது.
கந்த புட்கரணி தீர்த்தம். சந்திரசேகர சடாதரனுடைய திருவடியை முடிமிசை சூடக்கூடிய மேன்மையை பெறுவாங்க. கங்கா தீர்த்தம். இந்த தீர்த்தம் முக்திக்கு ஏதுவாய் பிறவிக் கடலை கடக்க செய்யக்கூடிய தெப்பம் போன்று இருக்கும். சேது தீர்த்தம் சகல பாதகத்தினின்றும் நீக்கி நன்மையை கொடுத்தருள வல்லது. கந்தமாதன தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோருக்கு பாவங்களை போக்கி பரிசுத்தத்தை தரவல்லது. மாதுரு தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோருக்கு அன்னையை போன்று ஆசீர்வதித்து அதிலும் பன்மடங்கு அதிகமாக பலனை கொடுக்குமா. அடுத்ததா நாம பார்க்கக்கூடிய தீர்த்தம் தென்புலத்தார் தீர்த்தம். இதுல ஒரு தரம் மூழ்கி எள்ளும் தண்ணீரும் இறைத்தவங்களுக்கு இம்மை மறுமையும் சிறந்து விளங்க செந்திலாண்டவன் திருவருட்கறந்து வாழக்கூடிய பதத்தை கொடுத்தருள்வாராம். என்ன சொன்னங்களே, இங்கே திருச்செந்தூர்ல இவ்வளோ தீர்த்தங்கள் இருக்குதா, ஆனா இது எல்லாமே வந்து மண்ணால மூடப்பட்டிருக்கு. அதனால வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கடல்ல வந்து நம்ம மூழ்கி எழுந்தாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் என்னவோ அப்படின்னு நான் இப்போ ஃபீல் பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரியான தீர்த்தங்கள் பத்தி முன்னாடியே தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க கடலுக்கு, அதாவது திருச்செந்தூர் கடலுக்கு போய் குளித்த அனுபவம் அண்ட் அவரை தரிசித்த அனுபவம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணோம் உங்களுக்கு அது உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, அது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே பாஸ்கர் பிளேஸ் திரும்ப உங்களா அடுத்த ஒரு அருமையான வீடியோ கூட சீக்கிரத்திலே சந்திக்கிறேன். Until then, signing off. This is me, Karthi from RJ Karthika channel. Thank you so much to Dabba Bye. Take care. மீண்டும் சந்திக்கலாம். சொந்தங்களே, நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது வரை நன்றி, வணக்கம்.